பார்க்கலாம்னா எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். நாங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து தேவையான பொருட்களை பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிள்ளை, பூண்டு அம்மியில் வந்து நசுக்கி வச்சுக்கோங்க. வானல வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்குங்க. எண்ணெய் ஊற்றக்குள்ளேயே கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றுங்க, ஏன்னா இது எண்ணெய் கத்திரிக்காய் இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா அந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்குங்க. நசுக்கி வச்ச பூண்டு வந்து போடுங்க, போட்டு நல்லா வணக்கணும். கருவேப்பிள்ளை, தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க, போட்டு நல்லா வணங்குங்க. மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு போட்டு நல்லா வணக்கணும். தக்காளி வந்து இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு, அடுத்தது வந்து கத்திரிக்காய் போட போகிறோம். போட்டு நல்லா வணக்குங்க, போட்டு நல்லா வணக்குங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வணக்குங்க. அளவு மிளகாய் தூள், கத்திரிக்காய் வேகத்துக்காக லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது சாப்பாடுக்கு, ரசம் சாப்பாடுக்கு இதெல்லாம் தொட்டு தட்ட சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு.